தமிழ்ல முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? ஹலோ, என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஆடிபிள் சரி, தமிழ்ல முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, அந்த 30 எழுத்துகளும் சேர்ந்ததுதான் நமக்கு முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி. சார்பு எழுத்துகள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சார்பு எழுத்துகள்னு சொல்லி. சார்பு எழுத்துகள் 10 வகை பார்த்தோம். உயிரளபெடை, உற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகை பார்த்தோம். அன்னி நம்ம இலக்கணம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எதுக்காக 9th இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம காலேஜ் எனக்கு தெரிஞ்சு 9th 10th இருந்து கேட்பாங்கனால, சோ நம்ம 9th ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம். நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் மட்டும் விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நம்ம 9th என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9th பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 இயல் இருக்கு. 9th 10th ரெண்டுலயுமே 9 இயல் இருக்கு. அதுல நீங்க 9th ஃபர்ஸ்ட் வந்து இயல் 1 என்ன அப்படின்னா அமுது என்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே புக் பேக் ஸ்பேஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண முடியாது. பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன்ஸ் பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உள்ள இருந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அதனாலதான் இன்னைக்கு நம்ம லெசன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய தமிழ் மொழி எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு கீழே தான் வரும். நம்ம திராவிட மொழி அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? நம்மளுக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு சொல்றதுக்காக நம்ம கண்டுபிடிச்ச கருவிதான் என்ன அப்படின்னா ஒரு மொழி. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் மொழியா இருக்கு. மத்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமா வந்து என்னன்னா மொழி வந்து மாறி இருக்கு. அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, முதல்ல என்னைக்குமே முதல்ல மனுஷன் என்னன்னா பிறந்து முதல்ல வந்து ஆதி காலத்துல வந்து சைகைகள் மூலமாவும் சத்தங்கள் மூலமாவும் ஓவியங்கள் மூலமாகவும் தான் தன்னுடைய கருத்தை வந்து மத்தவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒளிகள் எல்லாமே சேர்ந்துதான் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வந்து அடைஞ்சிருக்கு. அப்படி உருவம் அடைஞ்சது வந்து மனிதன் வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, அதனால வேறுபட்ட ஒளிகள் வந்து தோன்றி இருக்கு. அதை வச்சுதான் என்னடானா ஒவ்வொரு மொழியும் என்னடானா உருவாயிருக்கு. அப்படி பாக்குறப்போ உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு மொழி குடும்பங்களா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். இந்தியாவில் மட்டும் எத்தனை மொழிகள் பேசுறோம் அப்படின்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசுறோம். இதை வந்து நம்ம 4 மொழி குடும்பங்களா பிரிக்கிறோம். அவங்க உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள், எத்தனை மொழிகளுக்கு? எஸ் மேம். ஹலோ, ஹலோ, யாரும் எதுவும் கேட்டீங்களா? வாய்ஸ் கேக்குது தானே? யாரும் எதுவும் கேட்டீங்களா? சாரி மேம். ஓகே ஓகே, பரவாயில்ல. இந்தியாவில் மட்டும் பேசக்கூடிய மொழிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 1300க்கும் மேற்பட்டதா இருக்கு. இதை நம்ம 4 மொழி குடும்பங்களா பிரிக்கிறோம். அது வந்து இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மொழி குடும்பங்கள் தான் இருக்கு. இதுல நம்மளுடைய தமிழ் மொழி எதுக்கு கீழே வரும் அப்படின்னா திராவிட மொழிகள் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரக்கூடியது. இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி ச அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருப்பாரு. இந்த மாதிரி கலர் கலரா கொடுத்துருக்கிறது, அதே மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறது, டூ யூ நோ க்வெஸ்சன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்விகள்லாம் கண்டிப்பா மார்க் பண்ணிக்கணும். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ச அகத்தியலிங்கம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். உலகில வந்து குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள்ல இந்திய நாகரிகமும் ஒன்று. இது வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு அப்புறமா தான் இந்த இது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம திராவிட நாகரிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுல வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதன் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு.
இந்த தமிழ் அப்படிங்கிற சொல் எப்படி திராவிடாவா மாறி இருக்கு அப்படிங்கறத ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவர் இந்த மாற்றத்தை சொல்லியிருப்பார். முதல்ல தமிழ், தமிழா, தமிழா, ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இந்த இதை கொடுத்து இதை யார் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி மொழி ஆய்வு, அப்ப திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மொழிகளுமே தனித்தனியா தான் இருந்திருக்கும். இப்ப நம்ம தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகளுமே தனித்தனியா பிரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகளும் இருக்கிறப்போ நம்மளுடைய எல்லாமே நினைச்சிருக்காங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை அப்படிங்கிற கருத்து வந்து நிறைய பேர்ட்ட நிலை வந்திருக்கு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல வடமொழி ஆராய்ஞ்சு மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தான் வடமொழி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ் கிரிம் இவங்க எல்லாருமே மொழி சார்ந்த ஆய்வு இது பண்ணியிருக்காங்க. முதல் முதல்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லா மொழிகளையுமே தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான். அந்த கீழே கொடுத்துருக்கல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயரிட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றியும் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த மொழிகள் எல்லாத்துக்குமே தமிழியன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு மத்த ஆரிய மொழிகள்ல இருந்து இது மாறுபட்டவை அப்படிங்கிற கருத்தையும் ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான் தெரிவிச்சிருப்பாரு. மார்க்ஸ் மில்லரும் இதே கருத்து தான் சொல்லியிருப்பாரு. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து கால்டுவெல் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். இது எப்படி கேட்பான் அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்ப வந்திருக்கு அப்படின்னா 1856. இதே மாதிரி கால்டுவெல்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டென்கனோ, கே வி சுப்பையா, எல் வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேப்பு, மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கால்டுவெல்க்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையான இதை வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்தது திராவிட மொழி குடும்பம். இப்ப நம்ம திராவிட மொழி குடும்பம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி மூன்று வகையா பிரிக்கிறாங்க. இந்த என்னென்ன திராவிடம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுல வந்து தென் திராவிட மொழி நம்மளுடைய தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தொடா, கொரகா, இருளா இது எல்லாமே தென் திராவிட மொழிகளுக்கு வரக்கூடியது. நடு திராவிடம்னா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிடம் வந்து குரூப், மால்தோ, பிராகுயி இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம எதை மனப்பாடம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா தென் திராவிடமும் வட திராவிடமும். ஏன்னா நமக்கு தமிழ், மலையாளம், கன்னடம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. அது மாதிரி வட திராவிடமும் மூன்று மொழிகள் மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னா குரூப், மால்தோ, பிராகுயி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டையும் படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா நாலு மொழிகளை கொடுத்து இதுல எது தென் திராவிட மொழி இல்ல எது வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எது தென் திராவிட மொழிக்கில வருது, எது நடு திராவிடம், எது வட திராவிடம் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டா சூஸ் பண்ண முடியும். இதுல மொத்தம் தென் திராவிடத்துல 9 இருக்கு, நடு திராவிடம்ல 12, வட திராவிடம்ல 3, மொத்தம் 24 இருக்கு. இந்த 24 மொழிகளோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா 4 கண்டுபிடிச்சிருக்காங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இந்த 4 மொழிகளையுமே சேர்த்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 28 சொல்லுவாங்க. அப்ப திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் 28 மொழிகள் அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து திராவிட மொழிகளினுடைய பொது பண்புகள். இதுக்கு வேற என்னென்ன பொது பண்புகள்லாம் இருக்கு? இப்ப எடுத்துக்காட்டு அடிச்சொல். அடிச்சொல் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்ன வேர்ச்சொல் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழ்ல நம்ம கண் அப்படின்னு சொல்றத மலையாளம், கன்னடத்துல வந்து கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கு குடகுல கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா இன் வந்து வேறுபடும். அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 சுழி, மலையாளத்திலையும் தெலுங்குலையும் வந்து 3 சுழி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண் அப்படின்னா குரூப்ல, பர்ஜியில வந்து கென் அப்படின்னு சொல்லுவாங்க, தோடால கொன் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகள்ல எண்ணு பெயர்களும் என்னன்னா 1 போலதான் அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்ல 3 அப்படின்னு சொல்றத மலையாளத்துல 3 அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து மூடுன்னு சொல்லுவாங்க, கன்னடம்ல 100, தொழுல வந்து மூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து குரில் நெடில் வேறுபாடு. குரில் அப்படின்னா குறுகிய ஓசை உரை தான் குரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெடில் அப்படின்னா கொஞ்சம் நீண்டு ஒழிக்கக்கூடியது. அப்ப நீண்டு ஒழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வலி அப்படின்னா குரில், வாலி துணையெழுத்து போட்டோம்னா அது நெடிலா மாறிடும்.
அதே மாதிரி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனித்து தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் கொடுத்தும் இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கால்டுவெல் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த கால்டுவெல் வந்து 1856 ஒரு புக் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். என்ன புக்குன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சூப்பர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலை தான் அவர் 1856 வந்து எழுதியிருக்காரு. அவர் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. இந்த கருத்து சொன்னவர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சீராஸ் பாதிரியார், சார் அகத்தியலிங்கம், கால்டுவெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா நீங்க கால்டுவெல் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பால் பாகுபாடு. பால் பாகுபாடு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம தமிழ்ல வந்து நம்ம இப்ப நம்ம நடக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இது வந்து என்ன பாலை குறிக்கும்? ஆண் பாலா, பெண் பாலா, இல்ல பலர் பாலா? ஆண் பால். அது இப்ப நடக்கிறாள் அப்படின்னா அது என்ன பாலை குறிக்கும்? பெண்பால். பெண்பால். எப்படி முதல்ல உள்ளது வந்து ஆண் பால், ரெண்டாவது உள்ளது பெண் பால் அப்படின்னு சொன்னீங்க? நடக்கிறான் சொல்லும் போது நம்ம அதை வச்சு நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆண் பாலா அல்லது பெண் பாலா, இல்ல ஒருமையை குறிக்கா, இல்ல நிறைய பேரை குறிக்கா அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். இப்ப இதே இது நான் நடக்கின்றனர் அப்படின்னா அது யாரை குறிக்கும்? கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு வினைச்சொல் இருந்தாலே போதும் நம்ம அது என்ன பண்ணிரலாம், அந்த வினை முற்ற வச்சு நம்ம அது ஆண் பாலா, பெண் பாலா, இல்ல பலரை குறிக்கா, ஒருமையை குறிக்கா, பன்மையை குறிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த பால் பாகுபாடு அப்படிங்கிறது வடமொழியில இந்த பால் பாகுபாடு கிடையாது. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களுக்கும் கூட அந்த ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு படுத்திருக்காங்க. இதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கை விரல்களை பெண்பால் அப்படின்னும், கால் விரல்களை ஆண்பால் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்திருக்காங்க. ஜெர்மன் மொழியிலையும் இதே மாதிரிதான் வேறுபடுத்திருக்காங்க. முகத்துல இருக்கக்கூடிய வாய், மூக்கு, கண் இது எல்லாமே ஒவ்வொரு பாலா சுட்டிருக்காங்க. வாய் அப்படின்னா ஆண்பாலை குறிக்கிறது, அடுத்தது மூக்கு அப்படின்னா பெண்பால், கண் அப்படிங்கிறது பொதுப்பால், ரெண்டுக்கும் பொதுவானதான் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற உயர்திணை ஒருமையில வந்து காணப்படுது. அக்ரணை பொருள்களையும் நம்ம ஒன்றன் பால், பழன்பால் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ஆனா ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல இந்த மாதிரி வினைச்சொற்களை வச்சு காலத்தை மட்டுமே காணக்கூடியது வந்து திணைப்பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. இப்போ நடக்கிறான் அப்படிங்கறது இப்ப நான் தமிழ்ல சொன்னேன். இது அப்படியே இப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வாக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன், அப்படிதானே? வாக் அல்லது வாக்கிங் சொன்னா அது யார குறிக்கும்? அது வந்து ஹீய குறிக்குமா, ஷீய குறிக்குமா, இல்ல இட் அந்த மாதிரி யார குறிக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஹீ இஸ் வாக்கிங் அப்படின்னா அது யார குறிக்குது? மேல் ஆர் ஃபீமேல்? மேல். மேல். அப்ப நம்ம அந்த மேல் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நடக்கிறான் வச்சாலே அந்த ஆண் அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படின்னா நம்ம அது வந்து ஆண்பால தான் குறிக்குது, அது வந்து நடக்கிறான்னா ஒருத்தர் தான் குறிக்குது, அதே சமயத்துல அது உயர் திணை அப்படின்னு சொல்லி இத்தனை இது பார்க்க முடியும். அது வந்து திணை அப்படின்னா உயர் திணை. நம்ம தமிழ்ல வந்து உயர் திணை அகிலனைன்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிப்போம். என்ன அப்படின்னா உயர் திணை அப்படின்னா ஆறறிவுடைய மக்கள், ஆறறிவுடைய மனிதர்களை மட்டும் குறிச்சதுன்னா அது நம்ம உயர் திணை அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர ஐந்தறிவுடைய விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே திணை கீழே கொண்டு அக்ரிணை கீழே கொண்டு வந்துருவோம். இப்போ நடக்கிறது அப்படின்னா அது வந்து உயர் திணையா அக்ரிணையா? நடக்கிறான்னையோ போச்சு, இல்ல பசு மாடு போச்சு அப்படின்னா பசு நடக்கிறது, ஆடு நடக்கிறது, அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் எதுல வந்துரும் அப்படின்னா அக்ரிணை கீழே வந்துரும்.
பாருங்க, வந்தான் அப்படிங்கறதுல யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, அது உயர்திணை அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அதே இது ஆண் அப்படிங்கறத வச்சு ஆண்பால்னு சொல்றோம், ஒருத்தர் தான் வந்திருக்காங்க, அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆண்பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த இயல்புக்கு மாறா மலையாள மொழியில மட்டும்தான் என்னன்னா திணைப்பால் எண் ஆகிய விதிகள் வந்து இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சாரி, சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில திராவிட மொழிகளுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தமிழ்ல வந்து இலக்கிய நூலும் இருக்கு இலக்கண நூலும் இருக்கு. தமிழ்ல இலக்கிய நூல் அப்படின்னா சங்க இலக்கியம் நம்ம சொல்லுவோம், இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லுவோம். அடுத்தது கன்னடத்துல இலக்கிய நூல் இலக்கண நூல் ரெண்டுக்குமே என்னன்னா கவிராஜ மார்க்கம். தெலுங்குல இலக்கிய நூல் வந்து பாரதம், இலக்கண நூல் என்ன அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம். மலையாளத்துல இலக்கிய நூல்னு பார்த்தோம் அப்படின்னா ராமசரிதம், இலக்கண நூல் என்ன அப்படின்னா லீலா திலகம். இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே வேற, ரெண்டுமே என்ன செஞ்சு கூடாது அப்படின்னா குழப்பிக்க கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய சொல் ஒற்றுமை. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? யாருக்குமே தெரியலையா? எனக்கு விசிபிள் மேம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ விசிபிள் மேம். ஓகே சார், ஓகே சார். திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. இப்ப இந்த தமிழ்ல நம்ம மரம் அப்படின்னு சொல்றதுதான், மலையாளத்துல வந்து மரம்னு சொல்லுவாங்க, தெலுங்குல வந்து மானு அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னடத்துல மரம், துளுல வந்து மர, குறுக்குல வந்து மர அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரம் ஒன்று, நூறு, நீ, இரண்டு, நான்கு, ஐந்துன்னு சொல்லி சில நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் என்னன்னு சொல்லி ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஹெல்மெட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும், இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா தமிழின் தனித்தன்மைகள். நம்ம எதனால தமிழை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தமிழுக்கு அப்படின்னு சொல்லி சில தனித்தன்மைகள் இருக்கு. நம்ம தமிழை எப்ப செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா நம்முடைய தமிழ்நாடு அரசு? ரெண்டாயிரத்தி நாலுலயே தமிழ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தமிழை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மொழிகள் இருக்கும், தெலுங்கு, தெலுங்கு வராது, கன்னடம், தெலுங்கு, அப்புறம் ஒரியா, அந்த மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் இயரோட அப்புறம் நான் சொல்றேன். இப்ப தமிழினுடைய தனித்தன்மைகள் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்கு. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு ஆகிய நாடுகள்லையும் இல்லாம மற்ற நாடுகள்லையும் பயன்படுத்திட்டு வராங்க. மற்ற திராவிட மொழிகளை விட தமிழ் வந்து தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியா பயன்பட்டு வருது. அதே மாதிரி பிற மொழி தாக்கம் குறைஞ்சதும் நம்மளுடைய தமிழ் மொழி தான். நம்முடைய தமிழ் மொழிய திராவிட மொழிகளின் சிலவற்றுக்கு தாய்மொழியாகவும் கருதப்படுறோம். தாய்மொழி அப்படின்னா எந்த பிற திராவிட மொழிகள் என்ன அப்படின்னா மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த மூன்றுமே தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள். அப்ப அதுக்கு தாய்மொழியா எது விளங்குது அப்படின்னா தமிழ் மொழி தான் விளங்குது.
ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிறைமை பெற்ற மொழி தன்னுடைய தமிழ் மொழி. இப்ப எடுத்துக்காட்டு மா, மா அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பெரிய, விலங்கு, திருமகள், இந்த மாதிரி நிறைய சொற்களை குறிக்கும். அப்போ ஒரு சொல் வந்து நிறைய பொருள்களை குறிக்காதுதான், ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் நிறைந்தது. இந்தியாவினுடைய தொன்மையான கல்வெட்டுகள்ல பெரும்பாலானவை தமிழ்ல தான் அமைஞ்சிருக்கு. தமிழின் பழைய பல அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. அதாவது சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கு. சுட்டுப்பெயர்களை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், அந்த, இந்த, உவன், இவன், அவன் சொல்லி பார்த்தோம்னா அதுதான் சுட்டுப்பெயர். மூவிட பெயர் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்கை. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை அப்படின்னா நம்மளை, நான், நாங்கள் அப்படிங்கறத குறிக்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னிலை இருக்கிறவங்களை, நீ, நீங்கள், அதை குறிக்கிறது வந்து முன்னிலை. படர்கை அப்படின்னா நம்மள இருக்க மாட்டோம், நமக்கு முன்னாடி பத்தியும் பேச மாட்டோம், எங்கேயோ இருக்க ஆள்களை பத்தி பேசக்கூடியதான் படர்கை. அவன், அவள், அது, இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா படர்கை கீழே வரும். இதான் மூவிட பெயர்கள். இது எல்லாத்தையுமே குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாகவும் தமிழ் வந்து திகழ்கிறது விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. இப்ப நம்ம எங்க பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, தீசிஸ், அதே மாதிரி ஒப்பியல் ஆய்வு செய்யறதுக்கு தமிழ் வந்து மிகுந்த என்னான பெருந்துணையாக வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி காத்து வருதுனால தனித்தன்மை மாறுபடாம ஒவ்வொரு தடவையும் தன வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வருது. தமிழ் எதுக்கு இப்ப வரைக்கும் பழமையான மொழியா இருந்தாலும் அழியாம இருக்குன்னா அது காலத்துக்கு தக்கன தன வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வருது, அப்டேட் பண்ணிட்டே வருது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து புதுசா ஒரு வருது இங்கிலீஷ் கம்ப்யூட்டர், நம்ம வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேஸ்புக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான தமிழ் சொற்களும் நிறைய தமிழ்ல இருக்கு. இப்ப வாட்ஸ்அப் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? நம்ம வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப் தான் யாருக்காவது தெரியுமா? சரி, பேஸ்புக் தெரியுமா? சொல்லுங்க சார். முகநூல், ஓகே. வாட்ஸ்அப்புக்கு யாராவது தெரியுமா? வாட்ஸ்அப் புலனம். பிரேமா மேம் ஏதோ சொல்லணும் சொல்றீங்க. புலனமா? புலனம், கரெக்ட். வாட்ஸ்அப் அப்படின்னா தமிழ நம்ம வந்து புலனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி புதுசு புதுசா வார்த்தை நம்ம தமிழ்ல என்ன படிச்சிருக்காங்கன்னா அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்துறதுனாலதான் தமிழ் இன்னமும் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அந்த மேல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ இதுவும் கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த நாடுகளினுடைய தாள்கள் நம்முடைய தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இதுதான் முதல் இருக்கக்கூடிய லெசன். அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் ஓவியம். இது வந்து ஒரு செயல் பகுதி. இது வந்து லைன் பை லைனா வாசிக்கணுமா அதுதான் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு லைன்ஸை கொடுத்து இந்த லைன்ஸ் வந்து எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது அந்த லைன்ஸை கொடுத்து இதுல மோனை எதுகை சொற்கள் என்ன பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோனை அப்படின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? படிச்சிருப்போம்னா நம்ம ஸ்கூல்ல. முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வர்றது. சூப்பர். முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. இதுல வந்து முதல்ல சொல்லல வந்து காலம், கால ஸ்டார்ட் ஆகுதான். ரெண்டாவது வரிசையில பாத்தீங்கன்னா காலமும், அதுவும் கால ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா இது நம்ம மோனை அப்படின்னு சொல்லுவோம். இது முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் ஒன்றி வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம அடி மோனை அப்படின்னு சொல்லுவோம். இதே இது ஒரே வரிசையிலேயே அந்த காக்கான் வந்திருந்தது அப்படின்னா அத நம்ம அப்படின்னா இணை, சாரி, இது வந்து அடிமோனை, அது வந்து ஏ மோனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து இல்ல மோனை பயின்று வந்திருக்கா அல்லது என்னடானா எதுகை பயின்று வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, இப்ப இந்த பாட்டு பாக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, அகம் சார்ந்த நூல்கள் தான் நம்ம அகம்னு சொல்லுவோம். புறமாய் இலக்கியங்கள்னா புறம் சார்ந்த நூல்கள், அதாவது அக வாழ்க்கையை பத்தி மட்டும் பேசும். காதல், வீரம், இத காதல், இந்த களவு, அந்த கற்பு, அந்த வார்த்தைகளை மட்டும் பேசுனது அக இலக்கியங்கள்னு சொல்லுவோம். புற இலக்கியங்கள் அப்படின்னா அந்த போர் புரியுறது, வீரம், வீர மரணம் அடைறது, மத்தவங்களை போய் ஆணிரைகளை கவர்ந்துகிட்டு வர்றது, அது எல்லாமே புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய இலக்கணங்கள் சொல்லி இருக்கு. நிகழா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள்.
நிகர் இல்லாதனா எந்த நிகருக்கும் சமமும் இல்லாத காப்பிய பூவன காப்பியங்கள் நிறைய இருக்கு. காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேகலை இருக்கு, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி எத்தனையோ காப்பியங்கள் இருக்கு. நம்மளுடைய நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், ஏனி விரட்டன கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் போதுமே ஓதி நட. இனி எங்க உங்ககிட்ட இருட்டு இருக்கு, அறியாம இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீதி இலக்கியங்கள் எத்தனையோ இருக்கு. நம்மளுடைய மாநிலத்தினுடைய மேன்மையை வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்காக நம்மளுடைய திருக்குறள் வந்துமே நமக்கு போதும். அதை ஓதி நடந்தாலே எல்லாருக்கும் என்ன செஞ்சிடலாம், ஒழுங்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திடலாம் அப்படிங்கிறாரு. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. எத்தனையோ சமயங்கள் வந்திருக்கு, இந்துக்கள் இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு, சமணம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ சமயங்கள் இருந்து சித்தன் மரபிலே தீதருக்கும் ஒவ்வொருத்தனுடைய சிந்தனைகள்லையுமே எத்தனையோ விதமான நூல்கள் வந்து விளைந்திருக்கிறது. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்லதை கேட்டுவிட்டு புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அதே மாதிரி நீ ஒவ்வொரு குறையா சொல்றதை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிட்ட, இதே மாதிரி நீ தமிழை வளர்த்த என்ன செய்ய, நீ என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி ஈரோடு தமிழன்பன் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாட்டு ஈஸியா வாசித்தாலே புரிஞ்சிரும். நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப எத்தனை எத்தனை, விட்டு விட்டு, இதெல்லாமே அடுக்கு தொடர். உங்களுக்கு அதை கொடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அடுக்கு தொடர் அல்லது இரட்டை கிளவி, வினை முற்று, பெயரச்சம், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டு மூணு தடவை அடுக்கி வந்து அது தனியா நம்ம பிரிச்சாலும் பொருள் கொடுத்தது அப்படின்னா அது நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இரட்டை கிளவி அப்படின்னா அதுவும் ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை அடுக்கி வரும், ஆனா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது வந்து பொருள் தராது. இப்ப எடுத்துக்காட்டு, குழந்தையின் கொலுசு கலகலவென ஒழித்தது, இதுல இந்த கலகல அப்படிங்கறது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது அடுக்கு தொடரா அல்லது இரட்டை கிளவியா? இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. ஏன் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம், அதுலயும் தொடர்ந்து அடுக்கிதானே வந்திருக்கு, ஏன் அடுக்கு தொடரா வரல அதுல? அத பிரிச்சா தனியா பொருள் தர. வெரி குட். நம்ம அடுக்க தொடர் இப்ப எத்தனை எத்தனைங்கிறத நம்ம தனியா பிரிச்சோம்னா எத்தனை அப்படிங்கிறது தனியா பொருள் கொடுக்கும், ஆனா அந்த கலகல, சலசல, பலபலவென இதெல்லாம் நம்ம பல அப்படின்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னா அது தனியா அர்த்தம் கொடுக்காது. நம்ம பிரிச்சா பொருள் கொடுக்கல அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவி, பொருள் கொடுத்தது அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர். அடுத்தது ஏந்தி. ஏந்தி அப்படிங்கிறது வினையச்சம். வினையச்சமுக்கும் பெயரச்சமுக்கும் ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஊ அல்லது ஈ அதை வச்சு முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். ஆ அப்படின்னு சொல்லி முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயரச்சம். இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட். இப்ப ஏந்தி தீய பிரிச்சா எப்படி பிரிக்கலாம், இத்து பிளஸ் ஈன்னு சொல்லி பிரிப்போமா, அப்ப அது ஈ அப்படின்னு முடியினால வந்து வினையச்சம். அடுத்தது காலமும். உம்னு சொல்லி முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு முற்றுமை. அதே இது ரெண்டும் வந்தது அப்படின்னா அதுல வந்து முற்றுமையில வராது, அது வேற இதுல வரும். இப்ப காலம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உம் மட்டும் முடிஞ்சுக்க வந்து முற்றுமை. அடுத்தது பகுபதி ஒரு பிரகடனம் சைட்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு வார்த்தையை கொடுத்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வளர் பிளஸ் இப்ப பிளஸ் இப்ப பிளஸ் ஆயின் இருக்கலாம், இல்ல வளர் அப்படிங்கிறது பகுதி, இப்ப அப்படிங்கிறது சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை, வினைமுற்று விகுதி, இதே மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும். வளர் பிளஸ் இப் பிளஸ் ஆயின் இருக்கும், அல்லது வளர் பாய் அப்படின்னு இருக்கும். அப்ப உங்களுக்கு கரெக்டா எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷனா சூஸ் பண்ண முடியும். ஈரோடு தமிழன்பன் வந்து இவர் எழுதிய தமிழோவியம் அப்படிங்கிற நூல் தான் நமக்கு கவிதையா கொடுத்திருக்காங்க. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு தமிழன்பன். இவர் புது கவிதைகளை நிறைய படைப்புகள் செஞ்சிருக்காரு. புது கவிதையினுடைய வேறு வடிவங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு, இது எல்லாமே புது கவிதையினுடைய வேறு வேறு வடிவங்கள். இவர் வணக்கம் வல்லுவ அப்படிங்கிற நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அப்போ ஈரோடு தமிழனுடைய 2004 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறது தெரியணும். இவருடைய தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் வந்து தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல். இவருடைய மற்ற கவிதைகளை ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்காங்க. கண்டிப்பா நூல்வழி படிச்சாகணும், நூல்வழி இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், இது எதுல இருக்கு அப்படின்னா பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவதெங்கும் காணோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். உலக தாய்மொழினால நம்ம என்னைக்கு கொண்டாடுதோம் அப்படின்னா பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து ரெண்டு, ஒன்னு இலங்கை, இன்னொன்னு வந்து சிங்கப்பூர். அடுத்த கவிதை என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது, தூது அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம எதை நம்ம தூது விடுவோம், டவ். உறவு தூது விடுவோம்,
புறா வந்து சமாதானத்துக்காக தூது விடுவாங்க, இல்ல அப்படின்னா கிளி ஏதாவது ஒண்ணு காதல் சம்பந்தப்பட்டா ஏதாவது தோழியோ இல்ல லெட்டர் மூலமோ எது மூலமோ தூது விடும். இதுல எதை தூது விடுதாங்க அப்படின்னா தமிழ தூது விடுதாங்க. அதுதான் நம்ம இங்க தமிழ் விடு தூதுல பாக்க போறோம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கில். தித்திக்கும் தெல்லமுதாய் சாப்பிட சாப்பிடனான இனிப்பா இருக்கக்கூடிய தெல்லமுதான தென்னமுதாய் மேலான முத்திக்கணியே என்னுடைய முத்தமிழே, என்னுடைய முத்தமிழே முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் என்னுடைய தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். உங்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், நான் அதை சொல்றேன் நீ கேளு. மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வாய்க்கு உறவு என்று மூன்றினத்தும் உண்டு. இதுல மூன்று இனம் அப்படின்னா என்ன அப்படின்னா துறை தாளிசை விருத்தம். குரம் பல்லு அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கிய வகைகள். தமிழ்ல வந்து குரம் அப்படின்றிருக்கு பல்லு அப்படின்னு சொல்லி எத்தனையோ சிற்றிலக்கிய வகைகள் இருக்கு. ஆனால் உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ, இந்த துறை தாளிசை விருத்தம் இந்த எல்லாத்துலயும் சேர்ந்து மூன்று இனம் தனி. வந்து என்றும் சிந்து சிந்தாமணியா இருந்த உனை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே. சிந்தாமணியா இருந்த உன்னை அப்படின்னா இதுல வந்து சிந்தாமணிக்கு ரெண்டு இது இருக்கு. ஒண்ணு வந்து சீவக சிந்தாமணியையும் குறிக்கும், இன்னொன்னு வந்து சிதறாத மணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளை குறிக்கும். இதுல சிந்து அப்படிங்கிறது ஒரு வகை இசை பாடல குறிக்கக்கூடியதான் சிந்து. உன்னை வந்து என்னன்னா சிந்தாமணிய உன்னை வந்து பாடாத நா சிந்துமே. உன்னை தமிழ்ல உன்னை புகழ்ந்து பாடலன்னா அப்படின்னா அந்த நாக்கு வந்து என்ன செய்யணும், அது வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி என்னன்னா தமிழ போற்றி பாடுதாரு. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ, குற்றமிலா பத்து குணம் பெற்றாய். முற்றும் உணர்ந்த தேவர்கள், நம்ம தேவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்திரன் சந்திரனவங்கள்லாம் அந்த வானத்து தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட என்னன்னா மூன்று குணம் தான் என்னன்னா பெற்றிருக்காங்க. மூன்று குணங்கள் என்ன அப்படின்னா சத்துவம் தாமசம் ராசசம். சத்துவம் அப்படின்னா அமைதியா இருப்பாங்க, மேன்மையான ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான். என்ன சார் ஓகே, சத்துவம் அப்படின்னா அமைதி அமைதி மேன்மையா இருப்பாங்க. ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடிய குணம். அவங்க டக்குன்னு என்னன்னா கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப கோவம் வரும், அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. தாமசம் அப்படின்னா சோம்பல், எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருக்கிறது, தாழ்மையை குறிக்கக்கூடியதான் தாமசம். அந்த முற்றுமுணர்ந்த தேவர்கள் கூட அந்த மூன்று குணங்களை தான் பெற்றிருக்காங்க, சத்துவம் தாமசம் ராசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீயும் பத்து குணம் செறிவு தமிழ்ல அப்படின்னு சொல்லுதலான பத்து எண்ணங்களை என்ன செஞ்சிருக்க, பத்து குணங்களை பெற்றிருக்க. ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் நாக்குலவும். ஆக்கிய வண்ணங்கள், வண்ணங்கள் வந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி வண்ணங்கள் அஞ்சுதான் இருக்கு. ஆனா நீ வந்து நூறு வண்ணங்களை வச்சிருக்க, குரில் அகவல் தூங்கிசை முதலான இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு ஓசைகள் என்ன செஞ்சிருக்க நீ வந்து பெற்றிருக்க அப்படின்னு சொல்றாரு. ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினா ஏனோர்க்கு, அழியா வனப்பு ஒன்று அளவு அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு எட்டுடையாய். ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம ஊனரசம் ஆறு அல்லால், ஊனரசம் அப்படிங்கிறது ஆறு சுவைகளுக்கு மேல கிடையாது, ஆனால் செவிக்க உணவான நவரசம் உண்டாயின. உன்ட்ட வந்து நவரசங்களும் இருக்கு. நவரசம் என்ன அப்படின்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை அப்படிங்கிறத நம்ம நவரசம் அப்படின்னு சொல்லுவோம். இத்தகைய ஒன்பது ரசங்களையுமே நீ வச்சிருக்க. அழியா வனப்பு என்று அழகு அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு எட்டு உடையாய். இந்த மாதிரி அழியாத வனப்பு, வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அம்மை அழகு தொன்மை தோல் அப்படிங்கிற அழகுகள் வந்து உனக்கு இருக்கு, நீ வந்து ஒளியா வனப்பு. இந்த மாதிரி உனக்கு வந்து அழிவே இல்லாத வனப்புகள் எத்தனையோ இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை வந்து போற்றி பாடியிருக்காரு இந்த தமிழ் விடுத்துதுல. பின்னாடி அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க, அந்த முக்குணம்னா என்ன ஐந்து வண்ணங்கள் என்ன அப்படின்னு அதை கண்டிப்பா பாத்துக்கோங்க, ஒருவேளை மேட்ச்ல கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இலக்கண குறிப்பு. முத்திக்கணி அப்படின்னா உருவகம், தெல் அமுது அப்படின்னா நம்ம தென்மை தொன்மை பிளஸ் அமுது அப்படின்னு சொல்லி பிரிப்போம், அதனால அது பண்பு தொகை. குற்றமிலா அப்படின்னா இரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இதே இது குற்றம் இல்லாத அப்படின்னு வந்திருந்ததுன்னா வெறுமனே எதிர்மறை பெயரச்சம் மட்டும்தான் வந்திருக்கும். கடைசியில த அப்படிங்கிறது இல்லாததுனால அந்த ஈறு கெட்டிருக்கிறதுனால அதை நம்ம ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நா நா அப்படின்னா நம்மளுடைய நாக்க குறிக்கும், அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு சொல் இருக்கும், அந்த ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனா அந்த எழுத்து வந்து ஒரு பொருளை குறிச்சது அப்படின்னா அதுக்கு பேரு ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கு வந்து நிறைய எழுத்துக்கள் இருந்தாதான் அது சொல் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டு தை, தை அப்படிங்கறது எதை குறிக்கும்,
தை மாதம். ஆனா தை அப்படிங்கறது ஒரே ஒரு எழுத்து தானே, ஒரே ஒரு எழுத்து இருக்கு, ஆனால் அது பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. இந்த தமிழ்ல மொத்தம் 42 ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல்ல பவணந்தி முனிவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். 42 எழுத்துக்கள் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சூப்பர். கை, இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிகள் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு 42 இருக்கு. அது வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா மேட்ச்ல கொடுத்து கேட்பான், ஒரு சைடு ஃபுல்லா ஓரெழுத்து ஒரு மொழிகளா கொடுத்துருப்பான், அதுக்கு ஆப்போசிட்ல 4 பொருளை கொடுத்து அது எதை மேட்ச் எதுக்கான பொருளை குறிக்கி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். சோ அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையுமே கண்டிப்பா என்ன செய்யணும், நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும். அடுத்தது என்னன்னா செவிகள் உணவான. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, செவிக்கு உணவான அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். இதுல கு அப்படிங்கிறது 4 வேற்றுமை உருபு, மறைஞ்சு வந்திருக்கிறதுனால நம்ம இது 4 வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சிந்தாமணி. சிந்தாமணினா சிந்தாத மணின்னு வந்திருக்கணும். அப்ப அதுல தே அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துருக்கு, ஈருக்கு 8 இருக்கு. சிந்தா அப்படிங்கிறது ஆப்போசிட்டான மீனிங்கை கொடுக்குது, அதனால அதுக்கு பேரு ஈருக்கெட்ட எதிர்மறை பெயரட்சம். அடுத்து பகவதொருள் பிடக்கணம் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல தூது அப்படிங்கிறது ஒன்று. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தமிழ்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 96 வகை இருக்கு. அந்த 96ல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா தூது. இதை நம்ம வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களாலையும் அழைக்கிறோம். இதுல வந்து தலைவர் தலைவி என்னன்னா காதல் வயப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அன்னம் முதல் வண்டு ஈராக 10 பொருட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தூது விடுவாங்க. அப்படி களி வெண்பாவால ஏற்றப்பட்டதுதான் என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது. உங்களுக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தமிழ் விடு தூது அப்படிங்கிறது தெரியணும். இல்ல அப்படின்னா இதுல எந்த வெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கு தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப களி வெண்பா அப்படின்னு தெரியணும். மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காவல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த பாடல் வந்து என்னன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலை போய் மதுரை சொக்கநாதர்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை தூது விடுதா. அதுக்காக எழுந்த பாடல் அந்த தமிழ் விடுத்துவது. இதுல மொத்தம் 268 கண்ணி இருக்கு. கண்ணி அப்படின்னா 2 அடியா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே 2 தானே இருந்தது. முத்தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கணியின் முத்தமிழை புத்திக்குள். இப்ப இந்த ரெண்டு லைனும் சேர்ந்தது என்ன அப்படின்னா ஒரு கண்ணி. அதே மாதிரி இந்த தமிழ் விழுத்துல மொத்தம் எத்தனை கண்ணி இருக்கு அப்படின்னா மொத்தம் 268 கண்ணி இருக்கு. இத சிறப்புகளை வந்து சில கண்ணிகள் நமக்கு வந்து பாடத்துல கொடுத்துருக்காங்க. 1930 வந்து உவேசா அப்படிங்கிறவர் தான் முதல் இந்த புக்கை வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஆனா இந்த தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலை வந்து யார் இயற்றினாங்க அப்படிங்கறது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்ப தமிழ் விடு தூதனுடைய ஆசிரியர்னு கேட்ட 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆசிரியர் தெரியவில்லை அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணணும். அதே இது யார் பதிப்பிச்சாரு முதன்முதலன்னு கேட்டாங்கன்னா உவே சாமிநாதரை வந்து நம்ம சொல்லணும். இது வரைக்கும் பார்த்த செயல்ல எதுவும் டவுட் இருக்கா? நம்ம அடுத்து பார்க்கலாமா தொடர்ந்து? கிளியர் மேம். ஓகே, அடுத்து பார்க்கக்கூடியது வந்து விரிவானம். விரிவானம்னா நம்ம சப்ளிமெண்ட் ரிட்டர்ன் சொல்லி இங்கிலீஷ்ல பார்ப்போம்ல, அதுதான் வளரும் சொல்லும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 2 பசங்களுக்கு வந்து உரையாடல் நடக்கிற மாதிரி என்னன்னா அந்த உரையாடல் பேர் இருக்கு. இதுல முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம். இது கேட்பாங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர் அப்படின்னா உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணைய வெளி, சர்வர் அப்படின்னா வையக விரிவுகளை வழங்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி நமக்கு தெரியும். இதுக்கான தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய தமிழ் எண்கள். இப்ப நம்ம தமிழ்ல வந்து 1 சொல்லுவோம், 1/2 அப்படின்னா நம்ம ஹாஃப், 1/4 குவார்ட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த எண் அளவு நம்ம தமிழ்ல வந்து எத்தனையோ இதுக்கு வந்து எண்களுக்கான பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. 1/320 அப்படின்னா முந்திரி, அரைக்காணினா 1/160, அரைக்காணி முந்திரி அப்படின்னா 3/320, காணினா 1/80, கால் வீசம் 1/60, அரைமா அரை வீசம் சொல்லி 4 மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை பாத்துக்கோங்க. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இந்த சைடு முந்திரி காணி அரைமா அரை வீசம்னு கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல அதுக்கான எண் அளவையும் கொடுத்துருவாங்க. நீங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க இந்த இதுல. அடுத்தது என்ன அப்படின்னா ஒளி திரிபு. வேற்றுமொழி சொற்கள்ல வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய தமிழ் படுத்திருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்ல வந்து கட்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம், அதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த ஷிப்பை என்னன்னு சொல்லுவாங்க? கேட்டமரன். கேட்டமரன், சூப்பர்.
நம்ம கட்டுமரமா கேட்டமரன் சொல்லுவோம். ஆக்சுவலா கேட்டமரன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு கிடையவே கிடையாது. நம்ம அவன் நம்மகிட்ட கேட்டப்போ நம்ம கட்டுமரம்னு சொல்லியிருக்கோம், அவன் காதல அது கட்டுமரம் கட்டுமரம்னு சொல்லி விழுந்து அவன் அதையும் என்ன பண்ணிட்டான், அந்த சவுண்டை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேற்றுமொழி சொற்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒலிபெயர்ப்பு செய்து மொழிபெயர்ப்பு செய்த உருவாக்கலாம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நம்ம வேற மொழியில இருந்து நம்ம தமிழ் மொழிக்கு நம்ம மொழிபெயர்க்கும் போது அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து பெயர்க்கிறது வந்து மொழிபெயர்ப்பு. இந்த மாதிரி இந்த கட்டுமரம் அப்படிங்கிறது அவன் சவுண்டை வச்சு என்ன பண்ணிட்டானா கேட்டமரன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேரு ஒலிபெயர்ப்பு, சவுண்டை வச்சு அப்படி மாத்துறதுக்கு பேரு ஒலிபெயர்ப்பு. அப்படி வந்த சில வார்த்தைகள் தான் அங்க கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நாவாய், நாவாய் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாவாய் அப்படிங்கறத இப்ப நம்ம இங்கிலீஷ்ல நேவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியன் நேவி ஆர்மின்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா, சோ நாவாய் அப்படிங்கிற வார்த்தை தான் பின்னாடி இங்கிலீஷ்ல வந்து நேவி அப்படின்னு சொல்லி ஆறியிருக்கு. அதே மாதிரி உலகத்துல தொன்மையான மொழியா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் மாதிரியே நம்ம கிரேக்க மொழிய சொல்றோம். அதுல நம்மளுடைய தமிழை நம்ம எரிதிரை அப்படின்னு சொல்றது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எருதிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கலன் அப்படின்னா கலைகோய், நீர்னா நீரியோஸ், அதே மாதிரி நாவாய் அப்படின்னா நேவி, தோணி அப்படின்னா தோனிஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழி. தமிழ்ல இருந்து அவங்களுடைய கிரேக்க சொற்களை நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்துதான் அவங்க அவங்களுக்கான கிரேக்க மொழி சொற்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உருவாக்கி இருக்காங்க. அப்ப பல்வேறு துறை சார்ந்த தமிழ் சொற்களுக்கும் என்னன்னா வேற்று மொழிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா செஞ்சிருக்கு. அப்ப கடல் வாணிகம் அந்த காலத்துல ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடல் கடந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் தான் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா சான்றா இருக்கு. அதே மாதிரி தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பா அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா நம்ம பாடல் அப்படின்னு சொல்லுவோம். கிரேக்க மொழியில தொன்மையான காப்பியம், இப்போ நம்மளுடைய இதுல காப்பியம்னு பார்த்தோம்னா நம்ம சிலப்பதிகார மணிமேகலை சொல்லிட்டு போயிருவோம். அதே மாதிரி கிரேக்கத்துல ரொம்ப முக்கியமானது பழமையானதுன்னு பார்த்தோம்னா இலியட், ஹோமரோட இலியட் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல படிச்சிருப்போம் இல்லையா. ஹோமர் வந்து இலியட் வெர்ஜ் இதெல்லாம் படிச்சிருக்காரு, எல்ட்ரேட் லிட்ரேச்சர்ல பாத்திருக்கோம்ல. சோ அந்த இலியட்ல வந்து பாவியானோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா அப்பல்லோ கிரேக் காட் வந்து அப்பல்லோ அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பா அப்படின்னு சொல்லி கிரேக்கத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பா அப்படிங்கிறது வெண்பா வகைகள்ல ஒன்று. வெண்பாவினுடைய ஓசை என்ன அப்படின்னா செப்பல் ஓசை. அப்போ கிரேக்கத்துல வெண்பா வடிவ பாடல்களை என்னன்னு சொல்லி கொள்ளிருக்காங்க அப்படின்னா சாப்போ அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. கிரேக்கத்துல இருந்து தமிழ் லத்தீன் மொழிக்கு வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சாப்டிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பா அப்படின்னு சொல்றோம், அதை கிரேக்கத்துல வந்து வெண்பால இருந்து செப்பலோசை வந்து சாப்போன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே இது ஆங்கிலத்துல வரும்பொழுது சாப்டிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பாவின் சுவைகளில் ஒன்றான இளிவரல் என்ற துன்பச்சுவையினை தமிழ் இலக்கணங்கள் வந்து சுட்டுது. கிரேக்கத்துல வந்து துன்பச்சுவையுடைய பாடல்கள், துன்பச்சுவை அப்படின்னா ஏதாவது சேட் சாங்கா இருக்கலாம் இல்ல மோர்னிங் சாங்கா இருக்கலாம், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இலிகியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலியட் அப்படிங்கறது வந்து எந்த செஞ்சுரி சேர்ந்தது அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு வந்து சேர்ந்தது. அடுத்தது கிரேக்ல கிரீக்ல முக்கியமான புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேஷியன் சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல பெரிப்ளஸ் எரித்திரை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எருதிரான் அப்படிங்கிறது. அப்போ எருதிரை அப்படிங்கிறது கடலை சார்ந்த பெரிய புலம், புலம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எரித்ரேஷியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. அப்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் துறை சார்ந்த கலை சொற்களையும் நம்ம தமிழ் மொழியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் பெயர்த்து நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தத்துவம் அரசியல் போன்ற பிற மொழிகளுக்கும் இதே நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை வந்து முடிச்சிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த வேற்றுமொழி சைபர் கர்சர் கிராப் ஃபோல்டர் அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கறது படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்கள் இந்த முந்திரி காணி அரைவீசம் முக்காணி இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த பாவகைகள் வெண்பா அப்படிங்கிறது கிரேக்கத்துல எப்படி மாறுச்சு, இங்கிலீஷ் நம்ம அதை எப்படி சொல்றோம், அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி கேட்பாங்க, என்ன கொடுப்பாங்கன்னா பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து வகுப்பு புத்தகம் பிளாக் போர்டு பேனா பென்சில் நோட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து தமிழ்படுத்தி சொல்லுங்க. பிளாக் போர்டு அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், கரும்பலகை. சரி அடுத்தது வேற என்ன இங்கிலீஷ், பேனா அப்படின்னா அதுவும் பேனா தமிழ் தான், பென்சில் நோட்டு, நோட்டு கூட தமிழ் படுத்திடலாம். உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பிறமொழி சொற்கள் கலந்து கொடுத்துட்டு அதை வந்து நீங்க தமிழ் படுத்துங்க இல்ல அதுக்கு அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல ஹலோ நண்பா, ஆமாம் நான் 10 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. இப்ப 10 இயர்ஸ் அப்படின்னா நீங்க 10 வருடம் அப்படின்னு மாத்தணும். மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றில், மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னா நம்ம கார்பரேட்னு சொல்றோம், அதை நம்ம தமிழ் எப்படி தமிழ் படுத்துவோம்,
பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனம், மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்னா மேலாளராக பணிபுரிகிறேன். அடுத்து அந்த காலேஜில் தான் என் தம்பி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். இதை எப்படி தமிழ் படுத்துவீங்க? இந்த கல்லூரியில் தான் என் தம்பி முதலாம் ஆண்டு படிக்கிறான். சூப்பர். அந்த கல்லூரியில் தான் என் தம்பி முதலாம் ஆண்டு படிக்கிறான். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பிறமொழி சொற்கள் கொடுத்து உங்களுக்கு தமிழ் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம்னா வேற ஒண்ணும் கிடையாது. இலக்கணம் வந்து என்னன்னா ஒரு தொடர் இருக்கும், நம்ம அந்த தொடர் என்ன தொடர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் இதுன்னு சொல்லி சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம தமிழ்ல வந்து தொடர் இலக்கணம்னு சொல்லி படிக்க போறோம். இப்ப எடுத்துக்காட்டு எட்வர்ட் வந்தான். இதுல வந்து எட்வர்ட் அப்படிங்கறதான் சப்ஜெக்ட், வந்தான் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். முடிஞ்சு போச்சு, அது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆயி போச்சு. இல்ல எட்வர்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய். எழுவாய் அப்படின்னா ஒரு தொடர் அமைறதுக்கு அடிப்படையா அந்த சொல் தான் அமைஞ்சிருக்கும். அந்த பெயர் சொல்லதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டாவது பாருங்க, கனகாம்பரம் பூத்தது. இதுல கனகாம்பரம் அப்படிங்கறது ஏதோ ஒரு பூ, அல்ல பூத்தது அப்படிங்கறது அதனுடைய செயல். அப்போ ஒரு வினை சொல்ல வச்சு அது முடிஞ்சிருக்கு. இந்த வினை சொல் தான் அதனுடைய என்ன அப்படின்னா பயனிலை. நம்ம வெர்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயனிலைன்னு சொல்றோம். அடுத்தது சாரி, வெர்பு வந்து வினை சொல். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதுல மீனா அப்படிங்கிறது எழுவாய், சூடினாள் அப்படிங்கிறது பயனிலை, கனகாம்பரத்தை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அதனுடைய செயப்படு பொருள். செயப்படு பொருள்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயப்படு பொருளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யார், யாரை, எதை, இந்த மூணு கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம செயப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மீனா கனகாம்பரத்தை சூடினாள், இதை நம்ம எப்படி கேட்கலாம்? மீனா எதை சூடினாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம், என்ன கிடைக்கும்? மீனா கனகாம்பரத்தை சூடினாள். அப்ப எதை அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா அது வந்து செயப்படு பொருள். என்ன அப்படின்னா யாரை, சாரி யாரை, யாருக்கு, எதை, இந்த மூணு கேள்வியில ஏதாவது உனக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சுன்னா அதை நம்ம செயப்படு பொருள்னு சொல்லுவோம். ஒரு தொடர் அமைறதுக்கே அடிப்படையா அமைஞ்சதுன்னா அதை நம்ம வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். வினை சொல்லு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயனிலையை வந்து நம்ம எத்தனையா பிரிக்கிறோம், எழுவாய் பயனிலை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மூணு வகையான பயனிலைகளா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை. இப்ப முதல் இதுல என்ன அப்படின்னா படித்தாய் அப்படின்னு வெறுமனையா அந்த ஒரு தொடர் மட்டும்தான், ஒரே ஒரு சொல் மட்டும்தான் இருக்கு. அங்க படித்தாய் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்துக்கணும், எழுவாய் என்ன வந்திருக்கணும், சப்ஜெக்டா நீ வந்திருக்கணுமா, இல்ல நான் வந்திருக்கணுமா, இல்ல நீங்கள், அவன், அவள், அந்த மாதிரி கேக்க, அந்த இதுல எது வந்திருக்கணும் படித்தாய் அப்படிங்கறதுக்கு முன்னாடி? நீ படித்தாய் அப்படின்னு வந்திருக்கணும். இதே இது படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், அவன் அல்லது அவள் படித்தான். படித்தான் அப்படின்னா அவன் சொல்லி போட்டிருப்போம். இப்போ நமக்கு படித்தாய் அப்படிங்கறது அந்த பயனிலை மட்டும்தான் கொடுத்துருக்கான், அங்க நீ அப்படிங்கிற எழுவாய் வந்து வெளிப்படையா கொடுக்கல. அப்படி வெளிப்படையா கொடுக்காம இருந்தது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எழுவாய் வந்து தோன்றல, ஆனால் நமக்கு அது முன்னாடி இருக்கிற யாரே ஒருத்தர் தான் குறிக்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுட்டு அர்த்தம் கிடைச்சது, அதனால அதுக்கு பேரு தோன்றா எழுவாய். அடுத்தது வினை பயனிலை. வினை பயனிலைனா நான் வந்தேன். இல்ல வருதல், வினை அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு செயலை செய்யறதுதான் நம்ம வினை அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்தேன் அப்படின்னா இல்ல வருதல் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கி அது வந்து வினைமுற்றா வந்திருக்கு. நான் வந்தேன் அப்படிங்கறது அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு, ஒரு வினை முடிஞ்சதுன்னா அதை நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அந்த வினைய வச்சு அந்த பயனிலை முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு வினை பயனிலை. அடுத்தது சொன்னவள் கலா. இதுல கலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல், ஒரு பெயரை வந்து குறிக்குது. அந்த நவுன் வந்து அது வந்து இப்ப உயிருள்ளதாவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம், அது நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சொன்னவள், யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அதுல சொன்ன யார் சொல்லியிருக்கா, கலா. கலா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுனால அதுக்கு பேரு பெயர் பயனிலை. அடுத்தது விளையாடுபவன் யார், யார் விளையாடுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு முடிஞ்சிருக்கு. ஒரு வினா சொல்லோடு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு வினா பயனிலை. அப்ப பயனிலை அப்படிங்கிறது ஒரு வினை சொல் வந்து பயனிலையா முடியும். அந்த பயனிலை வந்து மூன்றா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து வினை பயனிலை, வினை பயனிலை வினை கொண்டு முடியும். அடுத்து பெயர் பயனிலை, பெயர் பயனிலைனா ஒரு பெயரை கொண்டு முடியும். அடுத்தது கடைசி என்ன அப்படின்னா வினா பயனிலைனா ஒரு கேள்வியை கொண்டு முடியும். இதுதான் மூணா பிரிக்கிறோம். அடுத்து பாருங்க, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, நான் பாடத்தை படித்தேன். நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னா இப்ப நம்ம இங்கிலீஷ்ல வந்து இதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ ஸ்டடிட் த
சப்ஜெக்ட். இதுல ஐ அப்படிங்கறது என்னது, சப்ஜெக்டா வெர்போ ஆப்ஜெக்டா? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட், சூப்பர். ஸ்டடிட் அப்படிங்கறது verb. So I studied english. english அப்படிங்கறது object. I அப்படினா சப்ஜெக்ட், ஸ்டடிங்கிறது வெர்ப், இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்ப இதே இது ஸ்டடிட் இங்கிலீஷ் ஐ, இந்த சென்டென்ஸ் வந்து எதுவும் மீனிங் கொடுக்குதா? மீனிங் வந்து கொடுக்காது. நம்மள இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், செகண்ட் வந்து வெர்ப் வரணும், தேர்ட் வந்து ஆப்ஜெக்ட் வரணும். இந்த ஆர்டர்ல வந்தாதான் அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கான கரெக்டான மீனிங்கை வந்து கன்வே பண்ணும். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுவாய் தான் வரணும், அடுத்தது வினை பயனிலை தான் வரணும், செயற்பட பொருள் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் தான் தமிழ் எழுவாய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வெர்ப் அப்படிங்கறத நம்ம பயனிலைன்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத செயற்படு பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப முதல்ல அதை பாருங்க, நான் பாடத்தை படித்தேன். இதுல நான் வந்து சப்ஜெக்ட், பாடத்தை அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட், படித்தேன் அப்படிங்கிறது தான் வெர்ப். அதே இது பாடத்தை நான் படித்தேன், பாடத்தைங்கிறதுல செயற்படு பொருள் முதல்ல வந்துருது, நான் எழுவாய் ரெண்டாவது வருது, அடுத்து படித்தேன் பயனிலை கடைசி வருது, படித்தேன் நான் பாடத்தை. இந்த நாலு சென்டென்ஸ்லயுமே மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகுதா, அதாவது பொருள் மாறுபடுதா? மாறல. இதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அதாவது தொடர் அமைப்புகள்ல வந்து எதுவுமே என்னன்னா இந்த அமைப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செய்யப்பட்ட பொருள் எழுவாய் பயனில் எங்க மாத்தி போட்டாலும் அதுக்கான பொருள் என்ன செய்யாது அப்படின்னா மாறவே செய்யாது. ஆனா மற்ற மொழிகள் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுபடி போனா மட்டும்தான் அதுக்கான இது இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடை. அடை அப்படின்னா பெயரடை, வினை அடை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதுல நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னா இதுல நல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒண்ண பத்தி என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. நல்ல அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அன்பரசன் நல்ல பையன், இதுல நல்ல அப்படிங்கிறது வந்து அந்த பெயர் சொல்லுக்கு அடையாக வருது. அடையதுன்னா அதை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கு, அது வந்து பெயரடை. இப்போ மகிழ்நன் மெல்ல வந்தான், மகிழ்நன் வந்தான் அப்படின்னா அவன் சாதாரணமா வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான், ரொம்ப ஸ்லோவா வந்திருக்கான். அப்ப அதுல அந்த மெல்ல அப்படிங்கிறது அவன் எப்படி வந்தான் அப்படின்ற செயலை வந்து சொல்றதுனால அதுக்கு பேர் வினை. மொத்தத்துல அன்பரசன் நல்ல பையன் அப்படிங்கிறது அந்த பையன் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனால அதுக்கு பேர் பெயரடை. வந்தான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வினையடை. அடுத்து வினை வகைகளா தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தன்வினை அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சிருப்போம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, நம்ம தான் செஞ்சிருக்கோம், பந்தை உருட்டி இருக்கோம். பந்தை உருட்டினான் அப்படின்னா வேற யாரோ அந்த பந்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உருட்டி இருக்காங்க, அதுக்கு பேரு பிறவினை. உருட்ட வைத்தான் அப்படின்னா அவன் உருட்டுறதுக்கு வேற யாரோ காரணமா இருக்காங்க, அதுக்கு பேரு என்ன அப்படின்னா காரண வினை அப்படின்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டு நடந்தான் அப்படின்னா தானா ஆகி வந்திருக்கான், அதுக்கு பேரு தன்வினை. நடத்து அப்படின்னா வேற யாரும் நடத்திருக்காங்க, நடத்த செய்தார் அப்படின்னா அவன் நடக்கிறதுக்கு வேற யாரோ காரணமா இருந்திருக்காங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காரண வினை. இது வந்து இந்த சென்டென்ஸ்ல வரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து என்ன அப்படின்னா செய்வினை செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை நம்ம இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரெட் எ புக், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? தோசை வைக்கப்பட்டது, இது வந்து செயற்பாடு வினை. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ அம்மா தோசை சுட்டார் அப்படின்னா செய்வினை, தோசை அம்மாவால் சுடப்பட்டது அப்படின்னா அதுக்கு பேர் செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை என்னைக்குமே பட்டது அப்படிங்கிற வார்த்தையை வச்சு முடிஞ்சதுன்னா அது நம்ம செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா செய்வினை, பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செய்வினை. யாரு செய்யறாங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு செய்வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து செயற்பாட்டு வினை. என்ன செஞ்சிருக்காங்களோ அதுக்கு முதன்மை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு செயற்பாட்டு வினை. இப்ப முதல் இது பாருங்க, மன்னன் வந்தான்,
இது வந்து எழுவாய் தொடர். அடுத்தது வந்தான் மன்னன், அதே இது அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப வந்தான் அப்படிங்கறது அந்த வினை வந்து முற்று பெற்றுட்டு அதுக்கப்புறம் மன்னன் வந்திருக்காங்க, அது வந்து வினை முற்று தொடர். அடுத்து அண்ணனோடு வருவான், இதுல ஓடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு, அதை வச்சு வந்திருக்கிறதுனால அதுக்கு பேரு வேற்றுமை தொடர். அடுத்தது நண்பா கேள், நண்பா கேள் அப்படின்னா விழி தொடர். விழி அப்படின்னா அழைத்தல், நம்ம யாரையாவது கூப்பிடுவோம்ல அம்மா இங்க வாங்க, இல்ல அப்பா, இல்ல யாரும் நண்பனை பேர சொல்லி கூடும்போது நம்ம அதை வந்து ஃபுல் பேரை சொல்ல மாட்டோம். இப்ப சரவணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா நம்ம சரவணன் இங்கே வான்னு அப்படின்னு சொல்லுவோம், சரவணா கொஞ்சம் இங்க வா. அப்ப நம்ம அதை வந்து என்ன செய்யறோம், ஒருத்தங்களை அழைக்கிறோம், ஒருத்தங்களை அழைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா விழித்தொடர். அடுத்து உண்ணச்செந்தான், உண்ணச்செந்தான் அப்படின்னா உண்ணது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாப்பிட்டது, சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு செயல், அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது, அதனால அதுக்கு பேரு திருநிலை வினையெச்சத் தொடர். அடுத்தது நன்கு பேசினான், நன்குனா நன்குங்கிறது ஏதோ ஒரு பண்பை குறிக்குது, குறிப்பை ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, எதை பத்தியும் நன்கு பேசியிருக்கான், அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குறிப்பு வினையெச்ச தொடர். அடுத்தது பாடும் குயில், பாடும் குயில் அப்படின்னா குயில் வந்து பாடுதல் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குது இல்லைங்களே, ஆனா அதுக்கு அடுத்து எதை வச்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னா குயில் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சிருக்கு, அதனால இது என்ன அப்படின்னா தெருநிலை பெயரச்ச தொடர். அடுத்தது இனிய காட்சி, இனிய காட்சினா இனிமை, ஏதோ ஒரு காட்சியை பத்தி என்னன்னா விவரிக்கிறாங்க, அந்த காட்சி வந்து பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு, ஆனா இனிய அப்படிங்கிறது ஆ வச்சு முடிஞ்சிருக்கு, அப்ப அதனால அது என்ன அப்படின்னா குறிப்பு பெயரச் தொடர், அல்லது என்னன்னா பெயரடை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாம்பு, பாம்பு அப்படிங்கிறது அடுக்கு தொடர், அது நமக்கு தெரியும். அப்துல் நேற்று வந்தான், வந்தான் அப்படின்னா அவன் தன்னால வந்திருக்கான், அது வந்து தன்வினை தொடர். அப்துல் நேற்று வரவழைத்தான், வரவழைத்தான் அப்படின்னா யாரோ சொல்லி அவன் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கான், அதனால அதுக்கு பேரு பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள், செய்வினை, அவ வந்து உரை படிச்சிருக்கா, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா பட்டதுன்னு வந்தால வந்து செய்யப்பாட்டு வினை, பாசிவ் வாய்ஸ். குமரன் மழையில் நனைந்தான், இது வந்து உடன்பாட்டு தொடர், குமரன் மழையில் நனையவில்லை அப்படியே ஆப்போசிட்டா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், இது வந்து ஒரு சாதாரண ஒரு செய்தி, நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட், இது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரியக்குறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உணர்ச்சி தொடர்கீழே தான் வரும். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், கேள்விக்குறி வச்சு முடிஞ்சதுன்னா வினா தொடர். பூக்களை பறிக்காதீர், இது வந்து ஒருத்தங்களை நம்ம ஆர்டர் போடுதும், அப்ப அது வந்து கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெயர் பயனிலை தொடர். பின்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இதும் ஒவ்வொரு வாக்கியத்தை கொடுத்து இன்னொரு வாக்கியமா எப்படி மாத்தணும், உடன்பாடா எப்படி மாத்தணும், கட்டளையா எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதோட முதல் இயல் வந்து முடியுது, 9 இயல் முதல் இயல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு, நான் எதுவும் திரும்ப சொல்லணுமா கவிதா? ஆ சொல்லுங்க மேம். ஒரே ஒரு டவுட். ஆ சொல்லுங்க மேம். இந்த தமிழ் விழுத்தூத பார்க்கும்போது கீழே இலக்கண குறிப்புல முத்திக்கணின்னு சொன்ன வந்துச்சு, இலக்கண குறிப்புல உருவகம் கூட சொன்னீங்க, அது எப்படி தெரியுமா உருவகம்? உருவகம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம இங்கிலீஷ்ல வந்து மெட்டஃபர்னு சொல்லுவோம்ல மேம், அதுதான் உருவகம். நம்ம சிமிலி அப்படின்னா அதுல வந்து என்ன கேக்குறீங்க, முத்திக்கணி உருவகம் இதுதான் இது. அதாவது என்ன சொல்லலாம், தாமரை முகம் அப்படின்னா என்ன அர்த்தத்தை குறிக்குது? சூப்பர், தாமரை முகம் அப்படின்னா தாமரை போன்ற முகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தாமரை போல என்னன்னா அவளுடைய முகம் வந்து அவ்வளவு ஜொலிப்பா இருக்குது, அல்லது அவ்வளவு முகப்பொழிவா இருக்குன்னு சொல்லி நம்ம அவளுடைய முகத்தை யாரோட ஒப்பிடுதான் கம்பேர் பண்றோம் அப்படின்னா தாமரையோட கம்பேர் பண்றோம். இதுல வந்து போன்ற அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது மறைஞ்சு வந்ததுன்னா அதை நம்ம வந்து தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதே இது தெல்ல அமுது எடுத்து பார்த்திருக்கோம்ல, அதுல வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா தென்மை பிளஸ் அமுதுன்னு சொல்லி பிரிப்போம். மை விகுதி மறைஞ்சது அதுக்கு பேரு பண்பு தொகை. இந்த இதுல வந்து போன்ற அப்படின்னு உவம உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு, மறைஞ்சு வந்ததுனால அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவமை தொகைன்னு சொல்லுவோம். அதே இது முகத்தாமரை அப்படின்னா அதை அப்படி மாத்தி போடுவோம், உவமையும் உவமையத்தையும் மாத்தி போட்டோம் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு உவம உருப்புமே இருக்காது, அவருடைய முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு டேரக்டா நம்ம சொல்றோம். முகத்தாமரை அப்படின்னா அவருடைய முகம் தாமரை போல, தாமரை போலன்னு வராது, அவருடைய முகம் தாமரையா இருக்கு, அது இருக்கு அப்படின்னு அப்படியே சொன்னோம், கம்பேர் பண்ணாம அப்படியே மாத்தி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் உருவகம்.
தாமரை முகம் அப்படின்னா தாமரை போன்ற முகம் உவமை தொகை. அதே இது முகத்தாமரை அப்படின்னா உருவகம். இப்ப இதுலயுமே என்ன அப்படின்னா முத்திக்கணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, கனி முத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கனி போன்ற முத்து அப்படின்னு அர்த்தம். அந்த பழத்தை போல அந்த முத்து வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிருப்பாங்க. அல்ல போல போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். நம்ம அந்த உவமை தொகையை தான் நம்ம இங்கிலீஷ்ல சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து ஆஸ் லைக் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். அந்த ஆஸ் லைக் தான் நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், போல போன்னு சொல்லுதோம். மெட்டஃபர்ல அந்த ஆஸோ லைக்கோ வெளிப்படையா தெரியாது, அது அப்படியே ஆப்போசிட் அப்படியே மாறி மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். சோ சிமிலி அப்படின்னா உவமை தொகை, உருவகம் அப்படின்னா மெட்டஃபர். இப்போ ஓகேவா மேம்? யா தேங்க் யூ. ஓகே ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? சரி ஓகே, டவுட் எதுவும் இல்ல. ஆ ஓகே, டவுட் எதுவும் இல்ல, நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ.